ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, போன கிளாஸ் டிஸ்கஸ் பண்ண டேனியல் செல்லோட கண்டினியூட்டி தான் இது. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் 12th ஸ்டாண்டர்ட் என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் டேனியல் செல்லில், வாட் ஆர் த டெர்மினாலஜி யூஸ்ட் இன் டேனியல் செல், இல்லை சிம்பிளாக வாட் ஆர் த டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, இல்லை வாட் ஆர் த டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் எலக்ட்ரோ கெமிக்கல் செல் அப்படி கூட கேட்கலாம். ஸோ அந்த கொஸ்டனுக்கான ஆன்சர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது கண்டிப்பாக நம்ம லாஸ்ட் கிளாஸ் லேர்ன் பண்ண அந்த டேனியல் செல்லு ஒரு டைம் ரிமெம்பர் பண்ணிக்கிறது நல்லது. பிகாஸ் ஆஃப் தீஸ் டேர்ம்ஸ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். ஸோ இது நம்ம போன கிளாஸை டிஸ்கஸ் பண்ணது தான். லோன் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு, லெஃப்ட்டு ஆக்சிடேஷன் ஆனோட், அங்கே எலக்ட்ரோட சார்ஜ் வந்து நெகட்டிவ். இது நம்ம போன கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணது. லெஃப்டில் வந்து ஆக்சிடேஷன், ரைட்டில் வந்து ரிடக்ஷன். லெஃப்ட்டில் இருக்கிறதுக்கு பிறகு லெஃப்ட் ஆப்செல், ரைட்டில் இருக்கிறதுக்கு பிறகு ரைட் ஆப்செல். லெஃப்டில் இருக்கிறத ஆனோடிக் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், ரைட்டில் இருக்கிறத கேத்தோடிக் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இது ஆக்சிடேஷன் கம்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம், இது ரிடக்ஷன் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது சால்ட் பிரிட்ஜை, சால்ட் பிரிட்ஜ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சர்க்கியூட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒவ்வொரு டேர்மாக இதில் எப்படி எழுதுறது, ஒரு 2 மார்க் கொஸ்டினை கேட்டால் எப்படி எழுதுறது, இல்லை 3 மார்க்கில் கேட்டால் எப்படி எழுதுறது, அதுக்கு என்ன எழுதுனா போதும் அப்படின்னு நம்ம இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். Now let us discuss one by one. First, oxidation of cell. Oxidation of cell அப்படின்றது என்ன அப்படின்னா, ஜிங்க் மெட்டலை கொண்டு போயிட்டு ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷனில் வச்சுருக்கோம், அங்கே தான் ஆக்சிடேஷன் நடக்குது. அதனால் அதுக்கு பேர் ஆக்சிடேஷன் ஆஃப் செல். ரெண்டு ஆஃப் செல் ஒன்றா சேர்த்துனா நமக்கு கம்ப்ளீட் செல் கிடச்சிடும். ரிடக்ஷன் ஆஃப் செல்னால் என்ன, காப்பர் மெட்டல் டிப்டைன் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். இதை அந்த பிக்சரை பார்த்து அப்படியே எழுத வேண்டியது தான். அடுத்து ரெண்டு ஆஃப் செல்லும் கனெக்ட் பண்ணுறோம், ஜாயினிங் த 2 ஆப்செல்ஸ், லெஃப்ட் ஆப்செல் ஆஸ் வெல் ஆஸ் ஏ ரைட் ஆப்செல். The zinc and copper metals are externally connected using wire through a voltmeter and switch. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சொல்யூஷன் இருக்குல்ல, 2 solutions internally connected using inverted U-tube which contains agar-agar solution. That is a gel which is mixed with inert electrolyte. அது ஏன் இன்னட் சொல்கிறோம் அப்படின்னா, அது யார் கூட ரியாக்ட் பண்ணாது. இன்னட் அப்படின்றதுக்கு அதுதான் மீனிங், நாட் ரியாக்டிவ் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு Na2SO4 இல்லைன்னா KCl ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ அதை தான் சொல்கிறேன், இந்த பிக்சரை வச்சு தான் நீங்கள் எல்லாம் எழுதணும். இங்கே இருக்கிறதான் சால்ட் பிரிட்ஜ், இந்த சொல்யூஷனையும் இந்த சொல்யூஷனையும் கனெக்ட் பண்ணுது. இந்த எலக்ட்ரோடையும் இந்த எலக்ட்ரோடையும் கனெக்ட் பண்ணுறது இந்த வோல்ட் மீட்டர், இங்கே ஒரு ஒயர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை தான் நம்ம அங்கே சொல்லியிருக்கோம். வெரி ஈஸி டு ரைட் திஸ், த அயான்ஸ் ஆஃப் இன்னட் எலக்ட்ரோலைட் டூ நாட் ரியாக்ட் வித் அதர் அயான்ஸ் அண்டு நாட் ஆக்சிடைஸ்டு அட் த சேம் டைம் நாட் ரிடியூஸ்டு. அது ஆக்சிடைஸும் ஆகாது ரெடியூஸும் ஆகாது, யார் கூட ரியாக்டும் பண்ணாது. எலக்ட்ரான் ஃப்ளோ எங்கேருந்து எங்கே போகும் அப்படின்னா, எப்பவுமே லெஃப்ட்டில் இருந்து ரைட்டுக்கு தான் போகும். அதை ஞாபகம் வச்சுக்கணும், எலக்ட்ரான் ஃப்ளோ ஆல்வேஸ் டேக்ஸ் பிளேஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். அடுத்த என்ன டேர்ம் யூஸ் பண்ண போகிறோம் இந்த டேனியல் செல்லில் அப்படின்னா, ஆனோடிக் ஆக்சிடேஷன். இங்கே ரியாக்ஷனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆனோடிக் ஆக்சிடேஷன் அப்படின்னா என்ன, த எலக்ட்ரோட் அட் விச் ஆக்சிடேஷன் டேக்ஸ் பிளேஸ். அதாவது ஆனோடிக் ஆக்சிடேஷன் கம்பார்ட்மெண்ட்னு சொல்கிறோம். இங்கே நான் உங்கள் முன்னே டிஸ்கஸ் பண்ணிட்டேன், ஜிங்க் மெட்டல் தான் இருக்குது, அது ஆக்சிடைஸ் ஆகுது. அது ஆக்சிடைஸ் ஆச்சு அப்படின்னா 2+ அயான்ஸாக மாறுதுன்னு அர்த்தம். விச் என்டர்ஸ் இன்டூ சொல்யூஷன் அண்ட் எலக்ட்ரான்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் காப்பர் மெட்டல் எக்ஸ்டர்னலி. அந்த எக்ஸ்டர்னல் வழியாக என்ன ஆகுது அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது. ஸோ அதுதான் இந்த பிக்சரில் நம்ம பார்த்தோம். யூ சீ திஸ் எலக்ட்ரான் பாருங்கள், இங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, இங்கே ப்ரொடியூஸ் ஆக எலக்ட்ரான் இங்கேருந்து அப்படியே இங்கே மூவ் ஆகி காப்பர் மெட்டலுக்கு வருது. அதை தான் இந்த பாயிண்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். த எலக்ட்ரோட் is negative because electrons are liberated or produced. அதனால தான் அந்த லெஃப்ட் எலக்ட்ரோடுக்கு ஆனோடுக்கு வந்து நம்ம மைனஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த ஜிங்க் 2+ மாறுது இல்லையா, அப்போ ரெண்டு எலக்ட்ரானை லிபரேட் பண்ணுது. எங்கே, ஆனோடில். அடுத்தது கேத்தோடிக் ரிடக்ஷன் போயிடலாம். நெக்ஸ்ட் டெர்மினாலஜி கேத்தோடிக் ரிடக்ஷன், த எலக்ட்ரோட் அட் விச் ரிடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். அங்கே ஆக்சிடேஷன் டேக்ஸ் பிளேஸ் சொன்னால் இங்கே ரிடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். இங்கே Cu2+ அயான்ஸ் இருக்குல்ல, அது என்ன பண்ணும், 2 எலக்ட்ரான்ஸை வாங்கிட்டு CuO மாறிடும். இட் டெபாசிட்டட் அட் கேத்தோடு இயர் எலக்ட்ரான்ஸ் ஆர் கன்சியூம்டு. ஒவ்வொரு டைமும் எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டே இருக்குது. யார், Cu2+ எலக்ட்ரானை யார் வாங்குகிறாங்களோ அவங்கள நம்ம பாசிட்டிவ்னு சொல்லுவோம், யூஸ் சொல்லலாம். ஸோ அதனால தான் இந்த சார்ஜ் ப்ளஸ். அடுத்த டெர்மினாலஜி என்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். சால்ட் பிரிட்ஜ், வாட் இஸ் சால்ட் பிரிட்ஜ்? நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் இங்கே நம்ம எழுதுகிறோம், ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுகிறோம், அவ்வளோதான். ரெண்டு செல்லையும் கனெக்ட் பண்ணுறேன், ரெண்டு சொல்யூஷன்ஸையும் கனெக்ட் பண்ணுறேன். 2 ஆப்செல் சொல்யூஷன்ஸ் ஆர் கனெக்டட் யூஸிங் ஏ சால்ட் பிரிட்ஜ். டூரிங் ஆனோடிக் ஆக்சிடேஷன் ஜிங்க் 2+ அயான்ஸ் இன்க்ரீசஸ். நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், ஒரு சின்ன கேல்குலேஷன் மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொன்னேன் இல்லையா, அதாவது
இங்கே 10 times ஜிங்க் சல்ஃபேட் இருக்குது, 10 times ஜிங்க் 2+ அயான், 10 times SO4 2-அயான்ஸ் லெஃப்ட் சைடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மெட்டல் கொஞ்சம் கொஞ்சமாக 2+ அயான்ஸை கரைஞ்சி கரைஞ்சி வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். இருக்க இருக்க இந்த மெட்டல் என்ன ஆகும் அப்படின்னா சின்னதாகிட்டே போகும். அப்போ இங்கே பாசிட்டிவ் அயான்ஸுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே சமயத்தில் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா Cu2+ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எலக்ட்ரானை வாங்கிட்டு டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்த எலக்ட்ரோடு இருக்க இருக்க பெருசாகிட்டே போகும். இங்கே Cu2+ அயான்ஸ் கம்மியாகிட்டே வருது. ஸோ அயான்ஸோட கான்சன்ட்ரேஷன் வேரி ஆகுது. இப்போ அதை பேலன்ஸ் பண்ணணும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த சால்ட் பிரிட்ஜ். அதை தான் இங்கே ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கோம். ஆக்சிடேஷன் நடக்கும்போது ஜிங்க் 2+ அயான்ஸ் இன்க்ரீசஸ் தென் SO4 2-. SO4 2- என்ன இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் ஜிங்க் 2+ அயான்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆகுது, மைனஸ் ரிமைன்ஸ் சேம். அண்ட் இட் தட் கம்பார்ட்மெண்ட் என்டையர்லி பிகம்ஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. அதே சமயத்தில் அந்த சைடு, தட் இஸ் ரைட் சைடு, கேத்தோடிக் கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா Cu+ அயான்ஸ் ரிடியூஸ்டு தென் SO4 2-. அந்த கவுண்டிங் நான் சொல்கிறேன், Cu2+ என்ன ஆகிடும், கம்மியாகிடும். 10 இருக்குது அப்படின்னா 8, 7 அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே வரும். லெஃப்ட் சைடு 10 இருக்கிறது 11, 12, 13 அப்படின்னு சொல்லிட்டு ஜிங்க் 2+ அயான்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடு கம்ப்ளீட்டாக என்னவாக மாறிடுச்சு அப்படின்னா பாசிட்டிவ்லி சார்ஜாக மாறிடுச்சு, அது கிரேட்டராக இருக்குது பாசிட்டிவ் சார்ஜ். ரைட் சைடு நெகட்டிவ் சார்ஜ் கிரேட்டராக இருக்கும். இந்த ப்ளஸ் மைனஸ் நியூட்ரலிட்டியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த சால்ட் பிரிட்ஜில் ஒரு சால்ட் இருக்கு இல்லையா, தட் இஸ் இன்னட் எலக்ட்ரோலைட்னு சொல்கிறோம். டு மெயின்டைன் எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி இன் போத் கம்பார்ட்மெண்ட், த பாஸ் நெகட்டிவ் அயான் ஃப்ரம் சால்ட் பிரிட்ஜ் என்டர்ஸ் இன் டு லெஃப்ட் ஆஃப் செல். அதே மாதிரி பாசிட்டிவ் அயன் எங்கே போகும் அப்படின்னா ரைட் ஆஃப் செல்லுக்கு போகும். அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சார்ஜஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ப்ளஸ்ஸும் மைனஸும் பேலன்ஸ்டாக இருக்கணும். அதுக்காக என்னது அப்படின்னா இதிலேருந்து நெகட்டிவ் அயன் இங்கே இறங்கிடுது, இதில் இருக்கிற பாசிட்டிவ் அயன் இங்கே இறங்கிடுது. அதுதான் இந்த சால்ட் பிரிட்ஜோட யூசேஜ். நெக்ஸ்ட் டெர்மினாலஜி டிஸ்கஸ் பண்ணலாம். கம்ப்ளீஷன் ஆஃப் த சர்க்கியூட். சர்க்கியூட் எப்படி கம்ப்ளீட் ஆகுது, எலக்ட்ரான் ஃப்ளோ டேக்ஸ் பிளேஸ் ஜிங்க் ஆனோட் டு காப்பர் கேத்தோடு த்ரூ வயர் அட் த சேம் டைம் ஃப்ரம் சால்ட் பிரிட்ஜ். ஆனியான் மூவ் டுவர்ட்ஸ் ஆனோட் கம்பார்ட்மெண்ட், கேட்டையான் மூவ் டுவர்ட்ஸ் கேத்தோட் கம்பார்ட்மெண்ட் இன் ஆர்டர் டு கம்ப்ளீட் த சர்க்கியூட். ஸோ கம்ப்ளீஷன் ஆஃப் த சர்க்கியூட் இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதாக தான் இங்கே நான் ஸ்டேட்மெண்ட்டாக உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இதெல்லாமே ஒவ்வொரு டெர்மினாலஜி. அடுத்தது கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரோடு. ஆஸ் த டேனியல் செல் ஆப்ரேட்ஸ், செல்லு நம்ம ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்த உடனே த மாஸ் ஆஃப் த ஜிங்க் எலக்ட்ரோடு, அதாவது லெஃப்ட் சைடு இருக்கிற ஜிங்க் எலக்ட்ரோடு, அது சின்ன சின்னதாகிட்டே போகும். ஏன் அப்படின்னா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அயான்ஸாக மாறிக்கிட்டே வருது. அதே மாதிரி ரைட் சைடில் மாஸ் ஆஃப் த காப்பர் எலக்ட்ரோடு இன்க்ரீசஸ், த செல் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் அன்டில் என்டையர் ஜிங்க் மெட்டல் எலக்ட்ரோடு பிகம்ஸ் ஜிங்க் 2+ ஆர் என்டையர் Cu2+ அயான் பிகம்ஸ் காப்பர் மெட்டல். இந்த ரியாக்ஷன் எவ்வளோ நேரம் நடக்கும் அப்படின்னா இந்த லெஃப்டில் இருக்கிற ஜிங்க் மெட்டல் இந்த சொல்யூஷன் விட்டு வெளியில் போகிற வரையும் சின்னதாகிட்டே போகும். அதே மாதிரி இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா காப்பர் மெட்டல் பெருசாகிட்டு வளர்ந்துக்கிட்டே போகும். இந்த ரியாக்ஷன் எவ்வளோ நேரம் நடக்கும், எப்போ இந்த சொல்யூஷனை விட்டு அது வெளியில் போதோ அப்போ அந்த ரியாக்ஷன் ஸ்டாப் ஆகிடும், அது வரையும் இந்த ரியாக்ஷன் நடக்கும். அதை தான் அங்கே சொல்கிறோம் கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரோட் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுது. இது ரொம்ப ஈஸி தான். அடுத்து இன்னட் எலக்ட்ரோட்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறோம் இந்த சாப்டரில். அப்படின்னா என்ன மீனிங், சரி இப்போ நம்ம யூஸ் பண்ணலையா டேனியல் செல்லில் லெஃப்ட் சைடு ஒரு எலக்ட்ரோட் ரைட் சைடு ஒரு எலக்ட்ரோடு, சில சமயத்தில் சில எலக்ட்ரோடு வந்து பெஸ்ட்டாக இருக்காது, சில ரியாக்டண்ட்டோ இல்லை ப்ராடக்ட்டோ கே நாட் சர்வ் அஸ் எலக்ட்ரோடு. அந்த கேஸில் நம்ம என்ன பண்ணுறோம், வேறு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரோடு எடுத்துக்கிறோம். அந்த எலக்ட்ரோடு வந்து இன்னட் அப்படின்னா நாட் ரியாக்டிவ்னு அர்த்தம். அது சப்போர்ட்டிங் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறோம், அதனால் இதுக்கு பேர் சப்போர்ட்டிங் எலக்ட்ரோடு அப்படின்னு சொல்லலாம். இன்னட் எலக்ட்ரோடு இஸ் ஆல்சோ நான் சப்போர்ட்டிங் எலக்ட்ரோடு. இது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டில் தான் யூஸ் பண்ணணும், அதாவது ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிளாக என்னென்ன டேர்ம்ஸ் இந்த லெசனில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னட் எலக்ட்ரோடு அப்படின்றது இந்த இடத்துல தான் வச்சுருப்பாங்க, இந்த எலக்ட்ரோடுக்கு பதில் அதை வச்சுருப்பாங்க. இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைட்ரஜன் கேஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஹைட்ரஜன் கேஸாக தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, இங்கே ஒரு பிளாட்டினம் எலக்ட்ரோடு எடுத்துப்பாங்க, அதுக்கு மேலே ஹைட்ரஜன் வந்து ஒட்டிகிட்ருக்கும். ஸோ பிளாட்டினம் அப்படின்றது சப்போர்ட் பண்ணுது யாருக்கு, ஹைட்ரஜனுக்கு. ஆனால் ஹைட்ரஜன் தான் இங்கே ரியாக்ட் பண்ணவே போகுது. அப்போ பிளாட்டினம் அப்படின்றது சப்போர்ட்டிங் எலக்ட்ரோடு அப்படின்னு சொல்லணும். I hope you understand about all the terms used in this particular cell, Daniell cell. நீங்கள் Daniell cell explanation கேட்டாங்க அப்படின்னா இந்த எல்லா டேர்ம்ஸுமே எழுதணும். அப்போ சிம்பிளாக எழுதிக்கோங்க ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக, மினிமைஸ் பண்ணி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.